Hello friends, welcome to Dazzle blog channel. In the video nama enna paaka porom appadina oru kutti photo shoot pannalam irukka. So adukana makeup look edit na create pandradha paaka porom. Video ku paathukku munadi neenga idharku subscribe pannala marakama poi subscribe panninga anga video ku polam. So na first vandu Dazzler odaya foundation na eduthirukken. Idu vandu R41 sunset tone shadow tone nu solikkalam shade nu solikkalam. So now in the foundation vachu enna panna poren pathinga mostly ellarume vandha foundation vandu full face ku apply pannuvaanga but na full face ku apply panna maten enoda discolour a irukka ella edathilume na vandha color match pannuven enoda skin color oda and na vandha bun potruken because appo dhaan nammoda hair vandha disturb pannadhu nama makeup podumbodhu and hair ku endha or damage aagadhu so adanal na vandha like hair wash vera pannala so adanal இன்னைக்கு ஃபோட்டோஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து மோஸ்ட்லி வந்து டேப் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து லைட்டாக ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டேப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்து ஸ்கின் கலரோட மேட்ச் ஆகும். நான் டேப் பண்ணுறதுக்காக ஒரு டவல் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம டேப் பண்ணிடலாம். நான் வந்து ஐஸ்க்கு கீழே ஐஸ்க்கு மேலே அப்புறமா சின்கிட்ட நான் வந்து ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன். இதை டேப் பண்ணும்போது ஈஸியாகவே நம்மளுடைய ஃபேஸ் வந்து கலர் ஆகிடும், அதாவது மேட்ச் ஆகிடும் நம்ம ஸ்கின் கலரோட. இப்போ நான் வந்து என் தம்பி கூட நான் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டே என் டேடி கூட பேசிக்கிட்டே நான் வந்து மேக்கப் போடுறேன். நான் வந்து அவ்வளோ மேக்கப்லாம் நான் ஒன்றுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 இல்லைன்னா 4 மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நான் ஏற்கனவே ஒரு மேக்கப் ரொட்டீன் வீடியோ போட்டிருக்கேன். நான் யூடியூப்க்கு வீடியோக்கு எப்படி நான் மேக்கப் போடுவேன், ஃபங்க்ஷனுக்கு எப்படி மேக்கப் போடுவேன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ டீட்டெயில்டாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கணும்னா நான் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஐஸ்க்கு கீழேயும் சின்கிட்டே நான் வந்து டேப் பண்ணிட்டேன். இப்போ ஐஸ்க்கு மேலே நான் வந்து டேப் பண்ணுறேன். அந்த டேப் பண்ணும்போதே நான் வந்து என் தம்பி கூட நல்லா பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே தான் டேப் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு ஐஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். இப்போ இன்னொரு ஐஸ்க்கு நான் போய்கிட்டேன். நான் வந்து லிப் பாம் கூட எதுவுமே யூஸ் பண்ணல, ஐஷேடோ கூட நான் எதுவுமே யூஸ் பண்ணலை. எங்கள் வீட்டில் ஐஷேடோ இருக்குது பட் ஆனால் எனக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து ஐஷேடோ யூஸ் பண்ணலை பட் ஆனால் நான் வந்து ஃபவுண்டேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபவுண்டேஷனுக்கு பதிலாக நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு கன்சீலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் பவுடருக்காக யார்ட்லி ரெட் ரோசஸ் பவுடர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் கிடையாது, ஜஸ்ட் நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதான். இப்போ நான் வந்து ஒரு லிட்டில் நான் வந்து பவுடர் நான் வந்து போட்டுக்கிறேன். நான் வந்து அவ்வளோ பவுடர்லாம் போடல, ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அப்படி தான் போட்டிருக்கேன். நான் ரொம்ப பவுடரே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நான் எவ்வளோ போட்டிருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அண்ட் என் தம்பி நருளில் வந்து எனக்கும் பவுடர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை தான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ அவனும் பவுடர் எடுத்துகிட்டே இருக்கான். நான் வந்து அவ்வளோவோ போடலை, நான் வந்து பவுடரே வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் ஐஸ்க்கு மேலே மட்டும் நான் அப்ளை பண்ணலை. அண்ட் எங்கள் டேடி வந்து யூடியூப் பற்றி கேட்டுகிட்டே இருந்தாங்க, யூடியூப்க்கு வீடியோ எடுக்கலான்னு. அண்டு நான் வீடியோ எடுத்து பார்க்கணே தான் தெரிஞ்சிச்சு நான் வீடியோ தான் எடுத்துகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ என் தம்பி கை வந்து பவுடர் வேணும், டவல் வேணும் டேப் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கான். அதனால் எனக்கு புரியல, ஃபஸ்ட்டு அவன் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியல. டவல் எடுந்தான், இப்போ தான் நான் எனக்கு டவல் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் டவல் எடுத்து கொடுத்தேன். அடுத்தது நான் வந்து நல்லா அதை வந்து ஸ்பான்ஸ் பண்ணும்போது, அதாவது டேப் பண்ணும்போது என் தம்பி வந்து பண்ணி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்து பண்ணி விட்டா. பட் ஆனால் அவனுக்கு பண்ண தெரியாது. ஸோ நான் அதனால் ஓகே போதும் நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன். நான் அதுக்கு வந்து டேப் பண்ணுறதுக்கு வந்து நான் எதுவுமே யூஸ் பண்ணல, டவல் ஜஸ்ட் என்னுடைய ஹேண்ட்ஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணி நான் வந்து டேப் பண்ணிக்கிட்டேன். அண்ட் லைட்டாக வீடியோ ஷேக் ஆகிருக்கும் பிகாஸ் என் தருண் வந்து நான் வச்சுருந்த ஃபோன்கிட்ட வந்து பில்லுலலாம் வச்சுருந்த ஃபோனை, ஸோ அப்படியே அதை வந்து தட்டிகிட்டே இருந்ததுனால டேப் ஆகிருக்கும் லைட்டாக. ஸோ இப்போ நான் வந்து ஃபோர் ஹெட்டில் வந்து நான் நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இப்போ என் ஃபேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு 2-3 times வந்து அதை நல்லா டேப் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ நம்ம பவுடர் வந்து அப்ளை பண்ணிட்டோம். பவுடர் தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ப்ளூ ஹெவனோடைய
ஐலைனர் வாட்டர் ப்ரூஃப் ஐலைனரில் நான் வந்து ஒரு குட்டி பிந்தி வைக்கிறேன். ஸோ தெரியுதா தெரியுதான்னு சொல்லிவிட்டு ஸ்கேன் பண்ண பார்த்தேன், அதாவது நல்லா கவர் பண்ண பார்த்தேன், பட் பண்ணால் அது கவர் ஆகலை. ஸோ இது வந்து 25 ருபீஸ். இதை வச்சு நான் ஒரு சின்ன பிந்தி நான் வந்து வச்சுக்கிறேன் ஐலைனரில். நான் எப்பொழுதுமே வந்து பிளாக் கலர் பிந்தி தான் யூஸ் பண்ணுவேன், பிகாஸ் அதுதான் என்னுடைய ஃபேஸ்க்கு வந்து கரெக்டாக சூட் ஆகும். இப்போ வந்து என்னோட ஃபேஸ் மறந்துச்சேன்னு யோசிக்காதீங்க, நான் வந்து பொட்டு வச்சிட்ருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து குட்டி டாட் தான் வைப்பேன், கொஞ்சம் பெருசானாலே பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எரேஸ் பண்ணிவிட்டு வச்சுருவேன். ஸோ இதுவே எனக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த மாதிரி தான் நான் பர்சனலி ஃபீல் பண்ணுவேன். பட் ஆனால் அது குட்டியாக தான் இருக்கும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அந்த குட்டி டாட் இருக்கு இல்லையா, அந்த நடுவில் சென்டரில் ஒரு குட்டி டாட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஆலோவேரா ஜெல் அப்படின்னு எழுதியிருக்கும். பட் ஆனால் அதில் இந்த கேமராவில் வந்து தெரியல. ஸோ அந்த கேமரா நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், பட் ஆனால் தெரியல. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம அந்த கீழே உள்ள பட்டன் இருக்குல்ல அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான். அண்ட் அந்த பிராண்ட் நான் நேம் வந்து மறந்துட்டேன், நான் வந்து கண்டிப்பாக மேக்கப் ரொட்டீனில் சொல்லியிருப்பேன் அந்த பிராண்ட் நேம். சொல்லனா நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் அந்த பிராண்ட் நேம் சொல்கிறேன், பிகாஸ் நான் வந்து மறந்துட்டேன். அந்த பிராண்ட் நேம் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், அதனால் நான் வந்து மறந்துட்டேன். கண்டிப்பாக வந்து பீலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு பிராண்டு தான். ஸோ இப்போ நான் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் ஃபுல்லாக மேக்கப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நான் வந்து அப்ளை பண்ணுவேன், பிகாஸ் அப்போ தான் வந்து மேக்கப் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் மாய்ஸ்சரைசராக நான் வந்து ஆலோவேரா ஜெல் தான் அப்ளை பண்ணுறேன், அது வந்து அப்படியே ஸ்கின்னில் கொஞ்சம் நேரம் அடாப்ட் ஆகிடும். ஓகே, பாய்.